அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள மக்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தும் பொறிமுறை நோக்கிய நகர்வு தமிழ் மக்கள் பேரவை அழைப்பு. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்போம் மின்சக்தி அமைச்சர். அமைச்சர்களை காட்டிலும் அதிக அதிகாரமுடைய உயர் பதவிக்கு மைத்திரி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் பதவியிலிருந்து விலக்கப்படும் சுமந்திரன். லதா மாளிகையில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு சிங்கள பௌத்த பெரும்பான்மை இனத்திற்கான ஒரு தெளிவான சமிக்ஞை. பொதுமக்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தும் பொறிமுறை நோக்கிய நகர்வு தமிழ் மக்கள் பேரவை அழைப்பு. பொதுமக்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தும் ஒரு பொறிமுறை நோக்கி நகர முயற்சி எடுக்க தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என தமிழ் மக்கள் பேரவை அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிவிப்பில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தமது தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த தேர்தலில் எந்த ஒரு அணியினருக்கும் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அத்துடன் இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கிடையேயும் கட்சிக்குள்ளேயும் பல முரண்பாடுகளும் ஜனநாயக விரோத போக்குகளும் தலைதூக்கியிருப்பது வேதனையானது. இதனால் மக்கள் குழப்பமும் கவலையும் அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தரப்பும் மறுதரப்பை விமர்சனம் செய்வதிலும் பார்க்க சுய விமர்சனம் செய்து தத்தமது நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியமானதாக அமையும். தீய நோக்கங்களுக்காக தவறான கருத்துகள் பதிவிடப்படுவதும் அவற்றின் உண்மைத்தன்மை அறியாது அவை பகிரப்படுவதும் குழப்ப நிலைகள் மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும். கருத்துகள் பதிவிடப்படும் பொழுது பிறரின் மனம் நோவாது சரியான நாகரிகமான வார்த்தை பிரயோகங்களுடன் உண்மையை எழுதிக் கொள்வது தமிழரின் மரபுக்கு பலி சேர்க்கும். ஒருவரிலே பழி தீர்ப்பதற்காக ஊடகங்களை பயன்படுத்துவது அறமாகாது. இவை சமூகங்களுக்கிடையே பிரிவினையை வளர்த்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். சமூக ஒற்றுமை என்பது தேசியத்தின் அடிநாதம். ஒற்றுமை இல்லாத வெறுப்புகள் நீரூற்றி வளர்க்கப்படின் தேசியம் மடிந்து போகும் ஒரு துர்பாகிய நிலை தோன்றலாம். ஒரு சமூகம் அங்கு நடைபெறும் நல்ல விடயங்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்துமாயின் அது வளர்ச்சி பெறுவதுடன் ஒற்றுமையும் மேலோங்கும். எதையும் சந்தேக கண்ணுடன் நோக்கி தீய சம்பவங்களை மட்டுமே வடிவெடுத்து அநாகரிகமாக விமர்சிப்பது பிரிவுகளை ஆழமாக்கும். காலத்தின் தேவை கருதி தமிழ் மக்கள் பேரவையானது தமக்கென ஒரு புதிய ஜாப்பினை அறிமுகம் செய்யவிருக்கிறது. இது தேர்தல் அரசியல் கடந்து தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கும் அவர்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்துவதற்கும் வழிசமைக்கும். இந்த முயற்சியிலே பொது அமைப்புகளினதும் பொதுமக்களினதும் பெரும் பங்களிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுமக்கள் அரசியல்வாதிகளை வழிநடத்தும் ஒரு பொறிமுறை நோக்கி நகர முயற்சி எடுக்க தமிழ் மக்களை அணிதிரள அழைப்பு விடுக்கின்றோம் என தமிழ் மக்கள் பேரவை தெரிவித்துள்ளது. அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைப்போம் மின்சக்தி அமைச்சர். நாட்டில் இதற்கு முன்னர் பின்பற்றப்பட்ட அரசியல் கலாச்சாரமே நாடு பின்னடைவை சந்தித்திருக்கின்றமைக்கான காரணமாகும். நாம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று மின்சக்தி அமைச்சர் டல சலக பெருமை தெரிவித்தார். மின்சக்தி அமைச்சராக உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்தார். இதுவரையில் அரசியல்வாதிகளே எமக்கு தலைவர்களாக காணப்பட்டனர். ஆனால் தற்போதுள்ள ஜனாதிபதி முன்னாள் அரசியல்வாதி அல்ல. ஆனால் அவர் தொழில்நுட்பத்தில் சிறந்த நிபுணராவார். நாட்டின் முன்னேற்றத்தில் மின்சக்தி அமைச்சு மிக முக்கிய இடம் வகிக்கிறது என்று ஜனாதிபதி நம்புகிறார். ஜனாதிபதி மீது அதிகளவான நம்பிக்கை வைத்தே மக்கள் அவருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். அந்த நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதற்காகவே மிக முக்கிய அமைச்சினை ஜனாதிபதி எம்மிடம் கையளித்துள்ளார். எமது நாட்டில் இதற்கு முன்னர் பின்பற்றப்பட்ட அரசியல் கலாச்சாரமே நாடு பின்னடைவை சந்தித்திருக்கின்றமைக்கான காரணமாகும். நாம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும். தற்போது மின்சார சபைக்கு 250 மில்லியன் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நாம் அதனை ஈடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர்களை காட்டிலும் அதிக அதிகாரமுடைய உயர் பதவிக்கு மைத்திரி. அரசியலமைப்பு மாற்றப்பட்ட பின்னர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு உயர் பதவி ஒன்று வழங்கப்பட உள்ளது. இதற்கான நடவடிக்கைகளில் அரசாங்கம் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பதவி அமைச்சரவை அமைச்சர்களின் அதிகாரங்களை காட்டிலும் அதிகாரமுடையதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்ற போது அந்த நிகழ்வில் மைத்திரிபால சிறிசேன பங்கேற்ற போதும் அவருக்கு பதவி வழங்கப்படவில்லை. மைத்திரிபால கடந்த பொது தேர்தலில் புலனறுவையில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றியடைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் பதவியிலிருந்து சுமந்திரன் விலக்கப்படுவார் செல்வம். சுமந்திரனை கூட்டமைப்பின் பேச்சாளர் என்ற பதவியிலிருந்து எடுத்திருந்தால் இப்படியொரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். செல்வம் அடைக்கலநாதன் மேலும் கூறுகையில்,
என்னை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதே தவிர அவர்களால் சாதிக்க முடியாது என்று ஒன்றுமில்லை. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலையில் இந்த சுமைகள் சுமத்தப்பட்டன. கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் போது நான் இருந்தேன். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாரிய சவால்களை எதிர்கொள்ளும். கூட்டமைப்பின் பலவீனம் என்ன? கூட்டமைப்பை ஜார் ஜார் உடைக்கின்ற விடயங்களை முன்னெடுக்கின்றார்கள் என எனக்கு சொல்ல முடியும் என குறிப்பிட்டுள்ளார். தலதா மாளிகையில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்திற்கான ஒரு தெளிவான சமிக்ஞை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான புதிய அமைச்சரவை கண்டு தலதா மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டிருப்பதானது சிங்கள பௌத்த பெரும்பான்மையினத்திற்கான முதன்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் ஒரு தெளிவான சமிக்ஞையே ஆகும் என்று மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் கலாநிதி பாக்கிய ஜோதி சரவணமுத்து தெரிவித்திருக்கிறார். நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை கண்டி தலதா மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது. இதுகுறித்து கலாநிதி பாக்கிய ஜோதி சரவணமுத்து மேலும் குறிப்பிடுகையில், கண்டி தலதா மாளிகை மதம் மற்றும் மதச்சார்பின்மை ஆகிய இரண்டையும் பிரதிபலிக்கின்றதொரு தலமாகவே காணப்படுகின்றது. எனினும் யாரிடம் தந்ததாது இருக்கின்றதோ அவர்களே நாட்டை ஆள வேண்டும் என்ற அடிப்படையிலான தலதா மாளிகையின் பின்னணி கதையையும் நோக்க வேண்டும். எவ்வாறெனினும் தலதா மாளிகையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டிருப்பதானது சிங்கள பௌத்த பெரும்பான்மை இனத்திற்கான முதன்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு தெளிவான சமிக்ஞையாகும். தற்போதைய அரசாங்கம் அதன் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளை தீவிர சிங்கள பௌத்தவாதத்தை மையப்படுத்தியே மேற்கொண்டது. அவ்வாறு இருக்கையில் தற்போது அரசாங்கம் மிகவும் பாதுகாப்பானதொரு பெரும்பான்மையை கொண்டிருக்கும் நிலையில் அதனை பயன்படுத்தி அனைவரையும் புறக்கணிக்கும் விதமாக அல்லது நிரந்தரமாகவே இரண்டாம் தர பிரஜைகளாக்கும் வகையில் அவர்கள் அதிகாரத்தை விரிவாக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எனினும் அவர்கள் அவ்வாறு செயற்பட மாட்டார்கள் என்று நான் கருதுகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கருணா அடுத்த திட்டம் குறித்து அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்திருந்தாலும் வரும் நாட்களில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான அராஜகம் பிடித்த முஸ்லீம் அரசியல்வாதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுவேன். இவ்வாறு கருணா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வி மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கை குறித்து தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். கருணா மேலும் கூறுகையில், குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே களமிறங்கியிருக்கிறோம். கட்சி தமிழர் கட்சி சொந்தம் கட்சியை ஆரம்பித்து அதனூடாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். உண்மையாகவே குறிப்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை எனது அம்பாறை மாவட்ட தமிழ் உறவுகளுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அந்த தேர்தலில் இரவு பகலாக தங்கள் வீடு வாசல்களை பாராமல், தங்கள் உழைப்புகளை பாராமல் என்பின்னால் அணி திரண்டு நின்று எனக்காக உழைத்த, அதாவது அம்பாறை தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அணி திரண்டு உழைத்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் முதற்கான எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், இளைஞர்கள், யுவதிகள், வயது பெண்கள் எல்லாம் இல்லாமல் பாரி ஆதரவை இன்று அம்பாறை மாவட்ட தமிழ் மக்கள் தந்திருக்கிறார்கள். அதாவது எனது முதல் தேர்தலில் குறைந்த 30,000 வாக்குகளை இன்று அந்த மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஆகவே வாக்களித்த மக்களுக்கு முதலில் விசேடமாக எனது மனமான நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று வாக்களியாத மக்கள் கூட இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், எதிர்காலத்திலே நாங்கள் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே யாரும் தவறுகின்றால் கூட எங்களுடன் அணிதிரண்டு எதிர்கால பயணத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதை உங்களோட அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்று அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அந்த மக்களை நான் ஒருபோதுமே கைவிடப் போவதில்லை. இன்று அவர்களுக்காக சிறந்த வேலைத்திட்டங்களை செய்வதற்காக தற்பொழுது பல திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக பிரதம மந்திரி அவர்களை சந்தித்திருக்கின்றோம், அதற்காக பசில்ராஜ் வக்ஷ அவர்களை சந்தித்திருக்கின்றோம், அதற்காக பதவியேற்ற புதிய அமைச்சர்களை சந்தித்திருக்கின்றோம், உரையாடுகின்றோம், ஜனாதிபதியிடம் உரையாடுகின்றோம். ஆகவே வாக்களித்த மக்களுக்கு ஒரு சிறந்த பயனுள்ள விடயங்களை மேற்கொள்வதற்காக என்று நாங்கள் ஏனால் நான் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கினை பயன்படுத்தி அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை நான் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போவேன் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். என்றால் இங்கு அம்பாறை மாவட்டத்தில் நிரந்தரமாக நின்று கொண்டுதான் நான் எனது பயணத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன். அங்குதான் எனது காரியாலயம் இருக்கும். ஆகவே அங்கிருந்து கொண்டு வடமாகாணம் வரைக்கும் நாங்கள் மாநகர தேர்தலில் இன்று பங்குற்றுவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கட்சியை மீளொழுங்குபடுத்தி அதனூடாக சிறந்த முறையில் அனைத்து இணைகின்ற கட்சிகளை இணைத்துக் கொண்டும் நாங்கள் ஒரு காத்திரமான தமிழ் தலைமைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் நான் தெளிவாக கூறியிருந்தேன்,
வரப்போன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள் என்று அவர்களின் வாக்கு பலத்தில் சரி அரைவாசி அவர்கள் இழந்திருக்கிறார். ஆகவே இன்று எதிர்வரப்போன்ற காலத்தில் எங்களுடைய தமிழர் ஐக்கிய சுந்தரமுனிய கட்சி பாரியொரு பங்களிப்பை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்காக தயாராக இருக்கின்றது. அவை கிழக்கு மாநிலத்தை நாங்கள் வருகின்ற மாநிலசபை தேர்தலில் ஒரு தமிழரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்கின்ற கோஷத்துடன் நாங்கள் களமிறங்க இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தை பயன்படுத்தி இயன்றளவு அபிவிருத்திகளை எங்களுடைய குறிப்பாக அம்பரமோட தமிழ் மக்களுக்கும் அந்த ஏரிய தமிழ் மக்களுக்கும் மேம்படுத்தி கொடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஆகவே வாக்களித்த எனது உள்ளங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது எங்களுக்கு தோல்வி அல்ல, இது ஒரு பாரிய வெற்றி. ஏனென்றால் பல விமர்சனங்கள் வரலாம், அதாவது தமிழ் பிரதிநிதித்துவத்தை கருணாமா இல்லாதாக்கிவிட்டார்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் குறைந்த வாக்கெடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடுதலான வாக்கெடுத்து அவர்கள் பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடித்திருக்கின்றோம், நாங்கள் கூடுதலான வாக்கை எடுத்திருக்கின்றோம். ஆகவே வாக்களித்த மக்கள் அனைவரும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய அமைப்பாளர்கள் அனைவரையும் திடகாத்துரத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுக்காக களத்தில் இறங்கி போட்டியின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் நாம் வரவேற்கின்றேன். அவர்கள் இரவு பகலாக உழைத்தார்கள். அதே போன்று என்னுடைய நண்பர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்கள் ஐயராது என்னுடன் இரவு பகலாக உழைத்தார். அவர் திறம்பட தெளிவாக்கினார் மக்களிடம். ஆனால் ஒரு சில மக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதன் பலனாகத்தான் இந்த ஒரு விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் ஒரு பாரிய பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இது நாங்கள் வென்றிருக்கின்றோம். கடந்த 30 வருட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏமாற்றியிருந்தவர்களை விரக்கி அடித்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அனைவரும் அணிதுணர்ந்து வரப்போகின்ற காலத்தில் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதை அம்பார மாவட்ட தமிழ் மக்களை நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். நான் என்றும் அங்கு வருகின்ற முஸ்லீம் அராஜகம் முடித்த அரசியல்வாதிகள் என்னுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்பதை மீண்டும் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com